எப்படி ஆரம்பிக்கிறோம் என்ன விசேஷம் போல அடுப்பு பத்து வச்சிருந்தோமா அடுப்பு பத்து வச்சிடலாம் நிக்கி கை வச்சு அடுப்பு சூடா இருக்கு நெய் போடலாம் எப்போ எப்படி ஸ்டார்ட் ஆச்சு 1989 கடை வச்சேங்க அது கடை வச்சும் போல கொஞ்சமா பிரியாணி போட கத்துக்கிட்டேன் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு டெவலப் பண்ணிட்டே இருந்தோம் என்ன மாற்றம் பண்ணீங்க அந்த பிரியாணியில அப்படி மாற்றங்கள் அந்த போடும்போது சொல்லி தருங்களா இப்ப சொல்லி போடும்போது சொல்லி கொடுக்கலாம் ஏன்னா நாங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நாங்க வந்து கத்துப்போம் இது வந்து வெள்ளை போடு புதினா தலை மல்லி தலை ஓகே வெள்ளை பூண்டு புதினா தலை மல்லி தலை எவ்வளவு எடுத்துக்கிட்டோம் இதுல வந்து ஒண்ணு மட்டும் போதும் வெள்ளை பூண்டு எவ்வளவு எடுத்துக்கிட்டோம் ஏமா இதுல 350 கிராம் இருக்கு 350 கிராம் புதினா மல்லி அது சும்மா ஒரு ஒரு சின்ன சும்மா ஒரு சின்ன கையளவு இது என்னது ஆணி ஆணி நல்லா நறுக்குனா நல்லா நைஸா விட்டீங்கமா எவ்வளவு அப்படியே இது வந்து 200 கிராம் 200 கிராம் போட்டா தண்ணி ஒரு ஜக்குமா ஒரு ஜக்கு வெரி குட் கேட் தேவையான அவ்வளவு மாதிரி தண்ணி ஒரு ஜக்கான பச்சை மிளகாமா பச்சை மிளகாய் கொடுங்க எவ்வளவு இது ஒரு பாதி மூணு போட்டு இஞ்சி பாதியானே அப்படியே அப்படியே போட்டுமா அப்படியே போட்டு போட்டுமா இஞ்சி பூண்டு விழுதா இஞ்சி விழுதா எனக்கு தெரிஞ்சு அதான் கேட்ட மாதிரி நீங்க அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டீங்க எப்படி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் பண்ணீங்க பிரியாணி நான் கேள்விப்பட்டேன் நீங்க வந்துட்டு உங்க வைஃபுக்கு பிரியாணி எல்லாம் ஊட்டி விட்டு இம்ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்க ஐயோ தெரியுமாதான் குசிட்டி கேட்டாரு என்ன இம்புட்டு வைக்க வருது சொல்லுங்க சும்மா சொல்லுங்க ப்ரோபோஸ் பண்ண லவ் வா இங்க பாரு சீரியா அண்ணே ஏ மூஞ்ச பாரு நே வெயிட் பண்ணி கி இப்ப எப்படி அண்ணே வெறுப்பாயிடு வாரு நீ வெயிட் அண்ணே இது புறா நிக்கி சும்மா தான் நிக்கிறே ஏ மூஞ்ச பாரு ஆ பாரு நே பாரு நே ஏ மூஞ்ச பாருங்க சரி வா ஓகே நான் காதல் வரலா சரி வரது காதல் வரல மோதல் தான் வரும் மூஞ்ச பார்த்தா சரி அதே ஃபீலிங் கூட இப்ப கேமரா பாருங்க ஆ சரி வா ரெடியா ரெடி அந்த கேமரா தான் உங்க மனைவி இப்போ அன்பே பாட்டாவே பாடுறேன் அந்தி பகல் உன்னை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதை தான் கேட்கிறேன் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு அன்பா காதல் பாட்டு தானே பாட சொன்னேன் கண்ணை கலைமானே அந்த படத்துல எந்த ஒரு இடத்துல வரும் தூங்க வைக்கிற பாட்டுல அது ஆமா அவரு அன்பா ஆறு உயிரா அவங்க வந்து தூங்க வைப்பாரு புரியுதா சூப்பர்ண்ணா சரி அண்ணா எனக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் பேக் டு பிரியாணி நம்ம சென்னையிலயும் பிரியாணி இருக்கு கோயம்புத்தூர்லயும் பிரியாணி இருக்கு எல்லா இடத்துலயும் போல 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 அண்ணா இதுல இப்ப எவ்வளவு கறி இருக்கு இதுல வந்து 3 கிலோ கறி இருக்கு 3 கிலோ கறி கறி மூணு கிலோ கறி உப்பு போட்டாங்க எவ்வளவு உப்பு தேவையான அளவுல சொல்ல கூடாது கரெக்டா சொல்லுங்க அப்படியே போடணும் அப்படியே போட கூடாது சூப்பர் சமையலுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு எடுங்க உப்பு எடுங்க உப்பு எடுங்க அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மக்களே ஒரு ஜக்கு தண்ணி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டோம் அதெல்லாம் அப்புறம் வந்து இது கொஞ்சம் ஒரு திக் ஃப்ளேவர் ஆன அப்புறம் மறுபடியும் ஒரு
ஜக்கு வந்துட்டு ஊத்துறோம். ஒரு ஜக்கு மட்டும் இல்ல, இன்னொரு ஜக்கு ஊத்துறோம்ல. இல்ல இல்ல, இது போகணும் தனியா உலவ வைக்கணும். ஆமாமா, தண்ணி அதாவது பிரியாணி போடுறதுக்கு தண்ணி தனியா வைக்கணுமா? இப்போ சிவா பிரியாணி உருவான கதை அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கும்ல. ஆமா, நிறைய பிசினஸ் இருக்கு. ஏன் நீங்க இந்த பிரியாணி பிசினஸே பண்ணலாம் அப்படின்ட்டு? அதாவதுங்க, என்னதான் மனுஷன் சம்பாதிச்சாலும் கஷ்டப்பட்டாலும் காசு பணம் அதிகமா இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்கறது இந்த சாப்பாடு ஒண்ணுதான். அந்த சாப்பாடுங்கிறத ஒரு ஆத்ம திருப்தின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அரிசி. பிரியாணிக்கு இதுக்கப்புறம் என்ன பண்றோம் நம்ம? இது அவ்வளவுதான், இது அப்படியே கிண்டி அப்படியே தம் போட வேண்டியதாம்மா. அதுவும் இல்லாம திண்டுக்கல்ல இப்போ ரெண்டு பிரான்ச் வச்சிருக்கீங்களா நீங்க? ஆமாங்க. சூப்பர். சோ சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் டெஃபினட்டா உங்களோட மனைவி தான். ஆமா. சோ அவங்க ஒரு காரணத்தினால உங்க மனைவி தான் உங்களோட பெரிய தூணா இருந்திருக்காங்க. அவங்க இங்க இல்லைன்னா எப்படி சொல்லுங்க? அப்படியே அம்மா வாங்கம்மா, இங்க வாங்கம்மா, நல்லா வாங்க. நீங்க என்ன பின்னாடி திரும்பி பாக்குறீங்க? நீங்க தான் வாங்க வாங்க வாங்க. இன்னொரு மங்களகரமான கலை இரண்டு பேர் முகத்திலும் சொல்லுங்க. உங்க பேர் என்ன? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை வந்துட்டு மீட் பண்ணதுலயும் சரி. எப்படி ஃபீல் பண்றீங்க ஐயா? அதாவதுங்க, இந்த சன் டிவியில் வந்து எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து, அதாவது உலகத்துக்கே எடுத்துக்காட்ட ஒரு பெருமை எங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்குங்க. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சாதாரணமாக வந்து 100%க்கு 100% எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஆகுங்க. அதனால வந்து சன் டிவிங்க சன் டிவி நேயர்களுக்கும் சன் டிவிக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. ஓகே, சோ மேடம் மக்களே, சிவா பிரியாணியை இப்போ நம்ம வந்து தம் போட்டுட்டு ஃபேமிலியை நம்ம வந்துட்டு டேஸ்ட் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குன்றத இது 2 மினிட்ஸில் நாங்கள் வந்து சொல்லிடுறோம். தம் போட்டுறது